ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும், கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று கல்யாணமே பண்ணாமல் தனியாக நின்று வாழ்ந்து ஜெயிக்க தெரியணும். கலாச்சாரம், ஜாதி, மதம், இனம், மொழி, வேறுபாடு அனைத்தையும் கடந்து சூன்யத்தில் நிற்கிறது தான் ஞானம். அப்போ ஒன்று கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அது முடியலையா கல்யாணம் பண்ணியாவது வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், கல்யாணம் பண்ணாமையே இருந்து ஜெயிச்சு காட்டும், அதுவும் முடியலையா, எதுவுமே முடியலன்னா எதுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சரி, நமக்கே ஒன்றும் தெரில, பிள்ளைன்னு ஒன்றை பெற்றுருக்கீங்க, இப்போ அதுக்கு அதை போய் இப்போ படுகுழியில் தள்ள போகிறீங்களே, புதகுழியில் தள்ள போகிறீங்களே, உங்களை எப்படி கூப்பிட்டு போய் நிப்பாட்டி வச்சு குனிஞ்சு பாரு அப்படின்னா ஒரே மிதி மிதிச்சாங்களோ, இப்போ அதே வேலையைத்தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, போய் நிப்பாட்டி குனிஞ்சு பாரு அப்படின்னு நீங்கள் அதே மிதி தான் மிதிக்க போகிறீங்க, இது பாவ செயல் இல்லையா? ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும், கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று கல்யாணமே பண்ணாமல் தனியாக நின்று வாழ்ந்து ஜெயிக்க தெரியணும், அப்படியும் இல்லையா? இப்போ இப்போ என்ன உலகத்தில் என்ன நடக்காத மேட்டரா, லிவ் இன் டுகெதர் எத்தனை இடத்துல நடக்குது, எத்தனையோ இன்னைக்கு நீங்கள் நினச்ச கலாச்சாரம்லாம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. கலாச்சாரம் என்பது என்ன, ஒருவனை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக தான், உண்மையை உணர்வதற்கும் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கலாச்சாரம், ஜாதி, மதம், இனம், மொழி, வேறுபாடு அனைத்தையும் கடந்து சூன்யத்தில் நிற்கிறது தான் ஞானம். கலாச்சாரம்ன்ற ஒன்று இருக்குன்னாவே நம்பரு, நம்பர் இருக்குன்னா எங்கே ஞானம் வரும், வருமா வருமா? அப்போ ஒன்று கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அது முடியலையா கல்யாணம் பண்ணியாவது வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அதுவும் முடியலையா கல்யாணம் பண்ணாமையே இருந்து ஜெயிச்சு காட்டணும், அதுவும் முடியலையா, எதுவுமே முடியலன்னா எதுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, திருமண வாழ்க்கையில் ஏன் இருக்கீங்க? தெளிவாக புரிஞ்சுக்குங்க, முதல்ல கல்யாணம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரியுமா, சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? எதுவுமே சொல்லித்தரல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சப்பா சாமி, இங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில. கல்யாணம்னா முதல்ல என்ன, இதெல்லாம் சொல்லணுங்க, இதை நானே பேச, இப்போது கல்யாணம்னா என்ன, அன்புனா என்ன, கருணை என்ன, சரணாகதினா என்னன்னு உங்களுக்கு இப்போ ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நான் ஹையஸ்ட்டு சப்ஜெக்ட் இப்போ உங்கள்கிட்ட பேசுவேன் நான். இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்ட்டு பூரா குவாண்டம் ஃபிசிக்ஸு, அணுவை தாண்டி அப்பாலுக்கு அப்பால் போய் அண்டவெளி ரகசியத்தை பேசி அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை பேச, இப்போ அதெல்லாம் பேசுனா உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் கல்யாணம்னாவே என்னன்னு தெரில உங்களுக்கு, உங்களுக்கு எங்கே போய் நான் அண்டவெளி ரகசியத்தை பேசுறது, என் நிலைமையை பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் எனக்கு இப்போலாம் ஒரு கோபம் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது. இப்போ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு நாள் வகுப்பில் உட்காந்து கல்யாணம்னா என்னென்ன விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் பெரிய கூத்து என்னென்னா, சில பேருக்கு 60-70 வயசில் உட்காந்துருக்கு, இப்போ வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம்னா என்னென்னு தெரில. இப்போ நான் தான் பெரியாளுன்றக்காக இதை பேச வரல, நம்மளை எந்த லட்சணத்தில் இந்த உலகம் நம்மளை வச்சிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிய விடக்கூடாதுன்னே பிளாக் பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும். அடிப்படை கல்வியை முதல்ல வாழ்வியல் கல்வி தான் சொல்லித்தரணும். முதல்ல எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்தா தானே வாழ்வான், வாழ்றதுனா என்னன்னே சொல்லி கொடுக்காதப்ப எப்படி வாழ்வான் ஒருத்தன், வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? Am I right? சரி, நமக்கே ஒன்றும் தெரில, பிள்ளைன்னு ஒன்றை பெற்றுருக்கீங்க, இப்போ அதுக்கு அதை போய் இப்போ படுகுழியில் தள்ள போகிறீங்களே, புதகுழியில் தள்ள போகிறீங்களே, உங்களை எப்படி கூப்பிட்டு போய் நிப்பாட்டி வச்சு குனிஞ்சு பாரு அப்படின்னா ஒரே மிதி மிதிச்சாங்களோ, இப்போ அதே வேலையைத்தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, போய் நிப்பாட்டி குனிஞ்சு பாரு அப்படின்னு நீங்கள் அதே மிதி தான் மிதிக்க போகிறீங்க, இது பாவ செயல் இல்லையா? அந்த புள்ள எப்படி போய் வாழும், வாழ வாழ கற்றுப்பான். இந்த உலகத்தில் எவன் வாழ வாழ கற்றுக்கிட்டான், என்ன ஏதுன்னே தெரியாமல் எப்படி கற்றுக்கிட்டான், ஒரு புரிதலே இல்லை, அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கல. கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, படியாத படிப்பை சொல்லித் தருகிறோம் அம்மிங்கிறார் வள்ளல் பெருமான். அப்போ அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம்னா என்ன அப்படின்னா, நாசமாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். கல்யாணம்னா என்னன்னா, உங்கள் சுதந்திரம் பறிபோக போகுதுன்னு அர்த்தம். கல்யாணம்னா என்ன அப்படின்னா, நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இனிமேல் உங்களை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். கல்யாணம் அப்படின்னா என்னன்னா, உங்களோட அடுத்த காலகட்ட வாழ்க்கையை பிள்ளைன்னு ஒன்று பிறக்க போகுது, அதுக்கிட்ட போய் ஜெயில் வாழ்க்கையாக போய் சரண்டர் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஆக மொத்த கல்யாணம்னா என்ன, கருமாந்தரம்னு அர்த்தம். அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலை, தெரிஞ்சுட்டு பண்ணிக்கங்க.
சரி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் என்னடா பண்ணுறது, எப்படி வாழ்றதுனால தெரிஞ்சுக்கணும். கல்யாணமே லாக்கு தான். கல்யாணம்ன்றதுக்கு பேர் என்ன? சிக்கல். லாக் அப்படின்னா என்ன? இடியாப்ப சிக்கல். வாண்டடா உங்க வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்பதான் சார் ஒரு கடமை வரும் சார், அப்பதான் சார் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அடிப்படை புரிதலே வரல. எங்க கடமையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும்? மனம்னா என்னன்ற புரிதலே இல்லை அந்த உயிருக்கு. எப்படி பொறுப்பு பக்குவம் வரும் எனக்கு புரியலையே. கல்யாணம் பண்றவன் நிம்மதியா வாழ்றானா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல வாழ்றானா? 95% ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல தான் வாழ்றான். எவன் தெரியுமா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும்? மனம்னா என்ன, இறைவன்னா யாருன்னு உணர்ந்தவன் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும், இல்லைனா வாழவே முடியாது. ஏன்? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனும் மனம் சார்ந்தது, குடும்பத்தை சார்ந்தது அல்ல. தனித்திரி என்று வள்ளலார் சொன்னார்னா தனியா இருன்னு சொல்லல. 100,000 பேர் இருக்கக்கூடிய சபையில இருந்தாலும் தனித்து இரு, தனித்த சிந்தனையில் இரு, தனித்த கான்சியஸ்னஸ்ல இருந்தான் சொல்றாரு. பசித்திருன்னா பசியோடையே சுத்திட்டு திரின்னு சொல்ல. 100,000 பேர் இருக்கக்கூடிய சபையில 100,000 பேர் சாப்பிட்டாலும் நீ பசித்து இரு, பாதி வயிறு சாப்பிட்ட மாதிரி இரு, ஞான பசியோடு இரு என்று கூறுகிறார். இந்திலையும் பாதி வயிறு சாப்பிட சொல்றாரு, ஞான பசிலையும் ஞான பசியோடு இருன்றார். விழித்திரு அப்படின்னா 100,000 பேர் இருக்கக்கூடிய சபையில் இருந்தாலும் விழிப்புணர்வோடு இரு, விழித்து இரு அப்படின்னு தான் சொல்றார். விழிப்புணர்வோடுன்னா என்ன? என்ன பண்றோம்னு கவனிச்சு பண்ணணும். ஏன் என்ன பண்றோன்றத கவனிச்சு பண்ணணும். என்ன பண்றோன்றத கவனிச்சு பண்ணாதான் அது என்னன்றது புரிய வரும். என்னன்றது புரிய வந்தாலும் அதுல மாஸ்டர் ஆவீங்க. அதுல மாஸ்டர் ஆனாதான் அதுல இருந்து விலகியே வெளியில வர முடியும். அனுபவித்து கொண்டே இருந்தால் விலகி வர முடியாது. அனுபவம் என்ன பாடத்தை கற்று கொடுத்தது என்பதை புரிஞ்சு அப்சர்வ் பண்ணீங்கன்னாதான் புடிச்சு வச்சிருக்கிறதுல எல்லாம் இருந்து வெளியே வர முடியும். புரியுதா புரியலையா? புரியுதா? குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா குடு இன்பம் தான் குடும்பம். அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, நீங்க எடுக்கிற மனநிலையில மட்டும்தான் இருக்கீங்க. இவ்வளவுதான் தத்துவம், வேற எதுவும் இல்லை. குடும்பம்னா என்னன்னா எடுக்கிற மனநிலையில மட்டும்தான் இருக்கிறீங்க. அந்த உயிருக்கு என்ன கொடுக்கறதுன்னு இன்னும் நீங்க பார்க்கவே இல்லை. உங்க பொண்டாட்டி அல்லது புருஷனுக்கு அறிவு சுத்தமா இல்லைன்னா கூட, ஒரு கிராமத்து சைடு இருந்து வந்த ஒண்ணுமே தெரியாத அம்மாஞ்சியா இருந்தா கூட நீங்க அவங்களை பயன்படுத்துறீங்க, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் நம்மளை யூஸ் பண்றான்னு. தெரியும், கண்டிப்பாக தெரியும். மேபி வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? உயிராக யார் இருக்கிறார்? இறைவன் இருக்காரு. இறைவன் அப்சர்வ் பண்ணுவாரா மாட்டாரா? அப்சர்வ் பண்ணுவாரா மாட்டாராங்க? ஏங்க இதுல பெண்கள்லாம் ஹையஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. எவனோ எங்கேயோ ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து பார்ப்பான், பார்த்த உடனே கரெக்டா அவனை பார்ப்பாங்க. அவங்க எங்கிருந்து எப்படி முடியுது? எந்த பையன் எங்க இருந்து பாக்குறான், சைட் அடிக்கிறானா, எங்க பாக்குறான் முதற்கொண்டு அவங்களுக்கு அப்சர்வ் ஆகுது. எப்படி அப்சர்வ் ஆகுது? ஏன்னா அவங்க கான்சியஸ்னஸ் ஃபுல்லா பாடியிலேயே இருந்து 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 ஞானத்துல இல்ல. அவங்க கான்சியஸ்னஸ் எதுல இருக்கு? அழகுல இருக்கு, பாடியில இருக்கு, ஆர்கன்ஸ்ல இருக்கு. அப்ப அந்த ஆர்கன்ஸ்ல அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்கனை யாராவது பார்க்கும் போது இவங்களுக்கு அலர்ட் ஆயிடுறாங்க. சக்தியின் அம்சம். இதுக்கு பேர் என்ன? ஆனா பெண்கள் பாடி ஆர்கன்ஸ்ன்றதை கடந்து ஞானத்தை பார்க்கணும், அப்பதான் அடுத்தடுத்ததை பார்க்க முடியும். இப்போதைக்கு உங்க கான்சியஸ்னஸ் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னா, எவன் எங்க இருந்து சைட் அடிக்கிறான்ற அளவுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது அடுத்த கட்ட எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திர மண்டலத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். உட்கார்ந்த இடத்துல இருந்து செவ்வாய் கிரகத்துல எங்க என்ன நடக்குதுன்ற பாக்குற அளவுக்கு உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஆனா உங்களால பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவனோ அல்லது மனைவிக்கோ எடுக்கணுன்ற புத்தியிலேயே வீட்டுல இருக்கீங்க, எடுக்கணுன்ற மனநிலையிலேயே இருக்கீங்க, ஏதாவது அனுபவிக்கணுன்ற தன்மையிலேயே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த உயிருக்கு தெரிஞ்சிடும். அந்த உயிருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட க்ளோஸ் ஆகாது. எப்போ உங்ககிட்ட அந்த உயிர் க்ளோஸ் ஆகலையோ உயிர் கலப்பு என்பது ஏற்படாது. இந்த உயிரும் அந்த உயிரும் பரிபூர்ணமா கலந்தா அது யோகமாக மாறி பரி அங்க யோகம்ங்கிறார் திருமூலர் தந்திரான்ற ஓஷோ. இந்த உயிரும் இந்த உயிரும் அறிவே இல்லாம ஒரு குழந்தை தன்மையில, இதுவும் கொடுக்குது இதுவும் கொடுக்குது, ரெண்டு கொடுக்கிற தன்மையில உள்ளே ஒன்றாக இணையும் போது at the time the magic will happen. அது என்னப்பா மேஜிக்? ஒரு டைம் பண்ணி பாருங்க, அப்புறம் அந்த மேஜிக் என்னன்னு தெரியும். இதுவும் கொடுக்கணும். எப்படி? அறிவு வேலையே செய்யக்கூடாது. 100% இது கொடுக்கணும்.
இதுவும் 100% அறிவே இல்லாம தவறுகள் பண்றது எல்லாரும் சகஜம்தான். இருந்தாலும் இது என் உயிர், இந்த உயிருக்கு நான் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இந்த ரெண்டு உயிரும் ஒன்றாக இணையும் போது உயிர் கலப்பு என்பது அந்த இடத்தில் ஏற்படும். இந்த ஃபெமினைனும் இந்த மஸ்குலைனும் இரண்டும் ஒன்றாக உயிர் கலப்பில் இணையும் போது நீங்க மெடிடேஷன் பண்ணிலாம் இறைவனை பார்க்க வேணாம், செக்ஸ்லயே இறைவனை பார்த்துருவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.